இது என்ன செடி? மருதாணி செடி. மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கை நிறையா பறிச்சுக்கிட்டேன், இது போதும் எனக்கு. மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் மெஹந்தி வைக்கிறது பிடிக்கும், மருதாணி வைக்கிறது பிடிக்கும் அப்படின்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து மருதாணி இலையில கோபுரம் கோபுரமாக வச்சு வட்டம் வைக்கிறது தான் பிடிக்கும். மெஹந்தி நல்லாயிருக்கும், ஆனால் அவ்வளோ விருப்பம் இல்லை, இதுதான் பிடிக்கும். ஸோ மருதாணி செடி இங்கே பார்த்தேன்னா கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கலான்னு பறிச்சிட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல? மருதாணி வைக்கிறது எவ்வளோ தூரம் நல்லதோ அதிகமாக வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது நல்லது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பித்தத்தை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஷம் ஏதாவது உடலில் ஏறுது அப்படின்னா அது சீக்கிரம் முறியாது அப்படின்றதையும் எனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் சரியா அப்படிங்கிறத பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மாதிரி கைகளில் கால்களில் மருதாணி வைக்கிறதுனால குளிர்ச்சியாகும், பித்த வெடிப்பு, சேத்துப்புண் இந்த மாதிரியான சில சின்ன சின்ன நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கும். இன்னும் நிறைய பேர் மங்களகரத்தின் ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி பூக்கள் வந்து சாமிக்கு கொண்டு போய் போடுறதுனால நல்ல ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மருதாணி பூக்களை தலகாணியில் அடியில் வச்சு தூங்கும்போது நல்ல தூக்கம் வருமா. மருதாணி வேர் கூட மருந்தில் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய மருதாணி பற்றி விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா.